Good morning, children. Now we are going to study Tamil subject. First, Tamil subject. In previous class, you studied three poems. முன்னாடியே நம்ம மூணு பாட்டு படிச்சிருக்கிறோம்ல. என்னென்ன பாட்டு படிச்சிருக்கிறோம் குழந்தைங்களே? ஃபஸ்ட்டு வந்து என்னது? ஆலமரத்தில் விளையாட்டு. நெக்ஸ்ட்டு என்ன படித்தோம்? கைவீசம்மா கைவீசு. அதுக்கப்புறம் என்ன படித்தோம்? அதோ பாறாய் குயித்து குயித்து ஓடும் குதிரை அதோ பாறாய். மூணு பாட்டு படிச்சிருக்கோம்மா. எல்லோரும் படிச்சிங்களா வீட்டில்? எல்லோரும் என்ன பண்ணணும்? வீட்டில் படிக்கணும், சரியா? இப்போ மூணு பாட்டு படிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மகிழ்வோடு கற்போம். மகிழ்வோடு கற்போம்னா என்ன? நம்ம சந்தோஷமாக படிக்கணும். கற்போம், கற்போம்னா படிக்கிறது. மகிழ்வோடு கற்போம். அணிலும் ஆலமரமும். அணிலும் ஆல மரமும். ஆ, உயிர் எழுத்து. ஆ, இந்த ரெண்டு எழுத்தில் வர வார்த்தைகள் தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஆ, இப்போ ஆள் என்ன வரும்? அம்மா. ஆ, இம் மா. அம்மா. அப்பா. ஆ, இப் பா. அப்பா. நெக்ஸ்ட் என்னது? அணில். ஆ, நீ இல். அணில். நெக்ஸ்ட்டு அம்மி. ஆ, இம் மீ. அம்மினா தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஆ, அம்மி பார்த்துருக்கீங்களா? ஆ, அம்மி பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் அரைப்போம்ல குழம்புக்கு, வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைக்கணும். அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டெலாம் என்ன பண்ணுவாங்க? அம்மியில் அரைப்பாங்க. கல் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அந்த கல், அதில் வச்சு அரைப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மிக்சியில் அரைச்சிக்கிறோம்ல. ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அம்மியில் அரைப்பாங்க. அதுதான் அம்மி. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா அம்மி? அது ஒரு கல் மாதிரி இருக்கும். இந்த ஆலவர எழுத்து அம்மா. உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கள் எத்தனைன்னு சொன்னேன் மிஸ்ஸு? ஃபஸ்ட்டு சொன்னல மிஸ்ஸு, உயிரெழுத்துக்கள் 12, ஆயுத எழுத்து 1. மிஸ்ஸு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. இப்போ உயிரெழுத்தில் ஆ மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆலவர எழுத்து எது? அம்மா, அப்பா, அணில், அம்மி. மறுபடியும் சொல்லுங்கள். அம்மா. ஆ, இம் மா. அம்மா. அப்பா. ஆ, இம் பா. அப்பா. அணில். ஆ, நீ இல். அணில். அம்மி. ஆ, இம் மீ. அம்மி. சரியா? இன்னொன்று இருக்குது. அரிசி. ஆ, ரி சி. அரிசி. அரிசினா என்னதுமா தெரியுமா எல்லாருக்கும்? அரிசினா நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்ல, சாப்பாடு வடிப்போம்ல, அரிசி தெரியும்ல. அரிசி எல்லோரும் பார்த்துருக்கீங்கள்ல, அதுதான் அரிசி. நெக்ஸ்ட்டு அலைபேசி. அலைபேசி. அலைபேசினா என்னது? மொபைல் ஃபோன். அலைபேசினா என்னது? மொபைல் ஃபோன். நெக்ஸ்ட்டு வந்து என்னது? அப்பளம். ஆ, இப் ப ல இம். அப்பளம். நெக்ஸ்ட்டு அல்லி. ஆ, இல் லி. அல்லி. ஓகேவா? இது வந்து ஆ ஆலவர எழுத்துக்கள். என்னென்ன பாருங்கள்? அம்மா, அப்பா, அணில், அம்மி, அரிசி, அலைபேசி, அப்பளம், அல்லி, அன்னம், இன் ந இம். அன்னம். அன்னம் தான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? ஸ்வான். ஒயிட் கலரில் இருக்கும், தண்ணியில் இருக்கும், வாட்டரில், குளத்துலலாம் அது இருக்கும் அன்னம். ஆலவர எழுத்துக்கள். அம்மா சொல்லுங்க எல்லாரும். அம்மா எப்படி கூட்டி படிக்கணும்? அம்மா. ஆ, இம் மா. அம்மா. அப்பா. ஆ, இப் பா. அப்பா. அணில். ஆ, நி இல். அணில். அம்மி. ஆ, இம் மீ. அம்மி. அரிசி. ஆ, ரி சி. அரிசி. அலைபேசி. ஆ, லை பே சி. அலை பேசி. அப்பளம். ஆ, இப் ப ல இம். அப்பளம். அல்லி. ஆ, இல் லி. அல்லி. இது வந்து ஃப்ளவர். இது அல்லி வந்து ஃப்ளவர், பூ. இது ஒரு பூ. அன்னம். ஆ, இன் ந இம். அன்னம். இது வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஆல ஸ்டார்ட் ஆகிற
வேர்ட்ஸ், இந்த ஆ எழுத்துல வரக்கூடிய வார்த்தைகள், அம்மா, அப்பா, அனில், அம்மி, அரிசி, அலைபேசி, அப்பளம், அள்ளி, அன்னம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆ பார்க்கலாமா? ஆ, இப்போ ஆல குழந்தைங்களே இங்கே பாருங்கள், எல்லாரும் ரஃப் நோட் எடுத்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீட்டாக அழகாக எழுதிட்டு திரும்ப திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும், அதை படிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். திரும்ப திரும்ப கூட்டி கூட்டி படிக்கணும், எழுத்தெல்லாம் என்ன பண்ணணும், கூட்டி கூட்டி படிக்கணும். ஆ இம் மா அம்மா அப்படின்னு படிக்கணும். அப்பா ஆ இப் பா அப்பா. அனில் ஆ நீ இல் அனில். அம்மி ஆ இம் மீ அம்மி. அரிசி ஆ ரி சி அரிசி. அலைபேசி ஆ லை பே சி அலைபேசி. அப்பளம் ஆ இப் ப ல இம் அப்பளம். அள்ளி ஆ இல் லி அள்ளி. அன்னம் ஆ இன் ந இம் அன்னம். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ரஃப் நோட் எடுத்து இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணணும், நீங்கள் படித்து படித்து பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதாம்மா? நெக்ஸ்ட்டு இப்போ ஆல. இப்போ ஆ ஃபஸ்ட்டு ஆ எழுத்து முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆ, ஆல வர எழுத்துக்கள். ஆல வர எழுத்துக்கள் ஆ. எல்லோரும் ஆ எப்படி எழுதணும், இப்படி போட்டு இப்படி வந்து இதை வந்து இப்படி கீழே போட்டால் ஆ. ஆ ஓகேவா? எல்லாருக்கும் எழுத தெரியும்ல ஆ. இப்போ இதில் வர சொற்கள் என்னென்ன சொற்கள், ஃபஸ்ட்டு ஆமை ஆ மை ஆமை. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஆலமரம் ஆ ல ம ர இம் ஆலமரம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஆடு ஆ டு ஆடு. நெக்ஸ்ட் ஆந்தை ஆ இன் தை ஆந்தை. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ஆறு ஆ ரு ஆறு. ஆப்பம் ஆ இப் ப இம் ஆப்பம். நெக்ஸ்ட் ஆப்பம் ஆமை ஆலமரம் ஆடு ஆந்தை ஆறு ஆப்பம். இதெல்லாம் வந்து ஆலவர சொற்கள். ஆலவர சொற்கள் என்னென்னது, ஆமை ஆலமரம் ஆடு ஆந்தை ஆறு ஆப்பம். இப்போ எப்படி எழுத்து கூட்டி படிக்கணும், எல்லோரும் கவனிங்க. ஆமை ஆ, இது வந்து என்னது ஆ மை ஆமை. ஆலமரம் ஆ ல ம ர இம் ஆலமரம். ஆடு ஆ டு ஆடு. ஆந்தை ஆ இன் தை ஆந்தை. ஆறு ஆ ரு ஆறு. ஆப்பம் ஆ இப் ப இம் ஆப்பம். இதெல்லாம் வந்து ஆல வர எழுத்துக்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், அ எழுத்துக்கள் பார்த்தோம், ஆ உடைய சொற்கள் பார்த்தோம். இப்போ ஆ உடைய சொற்களை பார்த்துட்டுக்கோம். ஓகேவா சில்ட்ரன்? இங்கே பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ரஃப் நோட் எடுத்து அழகாக எழுதி வச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், படித்து படித்து பார்க்கணும். அப்போ தான் என்ன ஆகும் உங்களுக்கு, மறுபடியும் மறுபடியும் படிக்க படிக்க எழுத எழுத ஞாபகம் வரும். சரியா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லோரும் எழுதுனீங்களா, எழுதுனீங்களா குழந்தைங்களா எல்லோரும்? ஓகேவா? ஆ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு என்னது, இப்போது இப்போ நிறைய சொற்கள் இருக்கும். இதில் வந்து ஆ மட்டும் நம்ம என்ன பண்ணணும், வட்டம் இடணும். வட்டம் இடணும்னா என்னது, சர்க்கிள் பண்ணணும். இப்போ பாருங்கள், அழகு இதில் ஆ இருக்கா, அப்போ இந்த ஆவை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், வட்டம் இடணும். நெக்ஸ்ட்டு
அன்பு இதில் ஆ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் ரவுண்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் அருவி இதில் ஆ இதை என்ன பண்ணணும் ரவுண்ட் பண்ணணும் அப்பளம் அப்பளம் ஆ இப்ப ல இம் அப்பளம் ஆ இதை ரவுண்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அம்மா ஆ இம் மா அம்மா ஆ இதில் ஆ எழுத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் வட்டம் விடணும் சொற்களில் ஆ எழுத்தை மட்டும் என்ன பண்ணணும் வட்டம் விடணும் புரிஞ்சுதா எல்லாருக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா இப்போ நிறைய சொற்கள் கொடுத்துட்டாங்கன்னா அதில் இருக்கிற ஆ எழுத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் வட்டம் விட்டு எழுதணும் ஓகேவா அப்புறம் இங்கே பேர் நெக்ஸ்ட்டு வந்து ஆ ஆ இப்போ ஆ எழுத்தை வட்டம் விடலாமா ஆ எழுத்து ஆ எழுத்தை எப்படி வட்டம் விடணும் ஆடு ஆடுக்கு இந்த ஆ அப்போ அந்த எழுத்தை நம்ம என்ன பண்ணணும் வட்டம் விடணும் ஆட்டம் ஆ இட்ட இம் ஆட்டம் இந்த ஆவை வட்டம் விடணும் நெக்ஸ்ட்டு ஆலமரம் ஆ ல ம ர இம் ஆலமரம் ஆவை வட்டம் விடணும் நெக்ஸ்ட்டு ஆந்தை ஆ இன் தை ஆந்தை இந்த ஆவை வட்டமிடணும் நெக்ஸ்ட்டு ஆறு ஆ ரு ஆறு ஆவை வட்டமிடணும் இதில் இதில் வந்து உயிர் எழுத்துக்கள் அ ஆ ரெண்டு மட்டும் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு எழுத்துக்கூடிய சொற்களை நம்ம படித்தோம் படித்தோமா எல்லோரும் படிச்சிங்களா எல்லோரும் ரஃப் நோட் எடுத்து என்ன பண்ணணும் எழுதணும் மறுபடியும் மறுபடியும் எழுத்து கூட்டி கூட்டி என்ன பண்ணணும் படிக்கணும் அப்போ தான் இந்த சொற்கள் எல்லாம் என்ன ஆகும் உங்களுக்கு ஈஸியாக வரும் ஓகேவா தேங்க்யூ சில்ட்ரன்